வெல்கம் டு பீசே வ்ளாக்ஸ். இன்னைக்கு 20 பேருக்கு நம்ம பிரியாணி செய்ய போறோம். அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீக்கண்ட் ஆயில் ஊத்திக்கோங்க, கோகனட் ஆயில் ஊத்திக்கோங்க, அப்புறம் நெய், அப்புறம் பிரிஞ்சி இலை 5 நம்பர், பெரிய வெங்காயம் தாளிக்க, அது நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். டீப் ஃப்ரைனா ப்ரௌன் கலராக ஆயிரும், ரொம்ப கருகிடக்கூடாது. அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகணும் தக்காளி. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி. அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி. இதை நல்லா போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு போடணும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி. புதினாவோட அளவு வந்து நிறைய போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா பிரியாணி கசந்துடும். அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை போடணும். குக்கரில் மட்டன் வேக வைக்கிறப்ப உப்பு போட்டு வேக வைங்க. அப்புறம் தயிர் போடணும். அதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றணும். தண்ணி வந்து இன்னைக்கு 2 படி அரிசி, அப்போ 3.5 படி தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் லெமன் 4 நம்பர். தண்ணி ஆட் பண்ணுறப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி கொதித்த உடனே சம்பா அரிசியை போடணும். இதை கொதிக்க விட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கையிலே நம்ம அடுப்பில் தம் போடுறதுக்கு முன்னால் அடுப்பில் தோசைக்கல்லை வைங்க. வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ளே 2 வாழை இலை போடுங்க. போட்டு மேலே மூடியை போட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டானதை வச்சுட்டு நீங்கள் தம் பண்ணிங்கன்னா சாப்பாடு ரொம்ப சூப்பராக வரும். 15 minutes later. கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.